தன்னை கடத்த முயன்றார்கள் என தெரிவித்து போலியாக முறைப்பாடு அளித்த பதினொரு வயது பாடசாலை மாணவனை காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்துள்ளனர் குறித்த மாணவன் நாரகன்பிட்டி காவல் நிலையத்தில் போலி முறைப்பாடு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாடசாலையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த தன்னை வானில் வந்த கும்பல் ஒன்று கடத்த முயன்றதாகவும் ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிவிட்டதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார் எனினும் விசாரணையின் போது இலங்கையில் சுறார்களை கடத்த முயற்சிப்பதாக அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் வெளியான காணொலியை பார்த்து கதையை உருவாக்கியதாகவும் மாணவன் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை கொழும்பு பார்க் வீதியூராக பாடசாலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் வேனில் வந்த ஒன்று தம்மை கடத்த முற்பட்டதாக பம்பலப்பட்டியில் உள்ள ஆண்கள் பாடசாலையொன்றின் மாணவன் தனது தந்தைக்கு அறிவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவர்களிடமிருந்து தப்பிவிட்டதாக மாணவன் மேலும் தந்தையிடம் தெரிவித்ததை அடுத்து தந்தை மகனும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த நரகையன்பட்டி காவல்துறையினர் குறித்த நாளில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கண்காணித்ததில் அவ்வாறான சம்பவம் எதுவும் இடம்பெறவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது